நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கத்ய. க இது ய கத்ய அப்படின்னு சொன்னால் ப்ரோஸ், அதாவது உரைநடை. உரைநடை பாகத்துக்கு வரும். இப்போ இந்த உரைநடை பாகத்தில் பேஷ்வர், பேஷேவர், பேஷேவர், பேஷேவர் அப்படின்னா உழைப்பாளி அப்படின்னு, ஒர்க்கர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த டாபிக். ஹமே தீன் சீசோம் கி ஜரூரத் ஹே, ஹமே நமக்கு தீன் மூன்று, சீசோம் கி பொருட்களின், சீசன்னா பொருட்கள், சீசோம் அப்படின்னு சொன்னால் பொருட்களின், அதுதான் ஜரூரத் அப்படின்னு சொன்னால் தேவை. அது என்னென்ன? ரோட்டி, கப்படா, அவுர் மக்கான். ரோட்டி அப்படின்னு சொன்னால் உணவு. இந்த இடத்துல வந்து ரோட்டின்னா சப்பாத்தி கிடையாது, ரோட்டின்னா உணவு. கப்படா துணி, மக்கான் அப்படின்றதா, கப்படா அப்படின்னா துணி, மக்கான் அப்படின்னு சொன்னால் வீடு. ஸோ வீடு தேவை, உணவு தேவை, தென் உடுத்திக்கிறதுக்கு ஒரு துணிகள் தேவை. இதுதான் நமக்கு மூன்று தேவைகள், பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்கிறோமே அதுதான். என்னென்ன? ஹமே நமக்கு தீன் சீசோம் கி, மூன்று பொருட்களின், அதுதான் தீன் சீசோம் கி ஜரூரத் ஹே. ஜரூரத்னா என்ன? தேவை. ரோட்டி, கப்படா, அவுர் மக்கான். ரோட்டி அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் மீனிங் வந்து பிரெட்டு, பிரெட்டு சப்பாத்தி அந்த மாதிரி சொல்கிறது. ஆனால் இந்த இடத்துல அந்த மீனிங் கிடையாது. ரோட்டி அப்படின்னு சொன்னால் சாப்பாடு, அதுதான் உணவு. உடை, உடுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆடை. கப்படா அவுர் மக்கான் வீடு, மக்கான்னா வீடு. கர்ன் சொன்னாலும் மக்கான் சொன்னாலும் வீடு. கானே கி சீசோம் ஜைசே, அனாஜ், தர்க்காரி ஆதி ஹமே கிசான் தேதே ஹே. கானே கி சாப்பிடுவதற்கு, அதான் கானேக்கு. சீசோம் பொருட்கள், ஜெய்சே என்னென்ன மாதிரி அப்படின்றது தான் ஜெய்சே. அனாஜ், அனாஜ்னா தானிய வகைகள். தர்க்காரி, தர்க்காரின்னா காய்கறிகள். மற்றும் பல, அதுதான் ஆதி. ஹமே நமக்கு கிசான் தேதே ஹே. கிசான் அப்படின்னு சொன்னால் ஃபார்மர், விவசாயி. தேதே ஹே கொடுக்கிறார் அப்படின்றது இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம். கிசான் காவோம் மே ரஹதே ஹே, விவசாயி. காவோம் அப்படின்னு சொன்னால் கிராமங்களில், காவோம் மே கிராமங்களில் அப்படின்றது காவோம் மே, கிராமங்கள் அப்படின்னு சொன்னால் காவோம், சிங்குலர் காவ் அப்படின்னு சொன்னால் கிராமம், ப்ளூரல் பன்மையில் சொல்லும்போது காவோம், காவோமே கிராமங்களில். ரஹதேஹ இருக்கிறார், வசிக்கிறார் அப்படின்றது அர்த்தம். வே அவர் பஹலே, முதல் வேலையாக என்ன செய்கிறாரு? பஹலே, பஹலேன்னு சொன்னால் முதன் முறையாக. கேத் ஜோத்தாஹ, கேத் அப்படின்னு சொன்னால் நிலம், கேத் அப்படின்னா நிலம். ஜோத்தேஹ அப்படின்னு சொன்னால் நிலத்தை என்ன பண்ணுறார், உழுகிறார் அப்படின்றது அர்த்தம். பாதுக்கோ பானி சீஞ்சேஹ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த நிலத்தில் இரிகேஷனுக்காக என்ன பண்ணுறாரு, தண்ணியை இது பண்ணுறாரு, இரிகேஷனுக்காக தண்ணியை ஊற்றுறாரு. அதுதான் பானி, தண்ணீர். சீஞ்சேஹ அப்படின்னா தண்ணியை அந்த நிலத்தில் இது பண்ணுறாரு. அவர் பீஜ் போத்தே ஹே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அந்த சீட்ஸை வந்து என்ன பண்ணுவார், சீட்ஸுன்றது பீஜ், சீட்ஸை வந்து நடுவார் வித், அந்த நடுறது தான் பீஜ் போத்தே ஹே. பாதுக்கோ வே ஃபசல் காட்டே ஹே, பிறகு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், பிறகு என்ன பண்ணுவார், பாத் அப்படின்னா பிறகு, பிறகு அவர் வே
ஃபசல் காட்டே ஹே. ஃபசல் அப்படின்னு சொன்னால் அந்த இதை வந்து அறுவடை செய்கிற அந்த இதை கட் பண்ணுவார். அனாஜ் கோ காடியோ மே லாட்கர் பாசார் மே பேஜ்டே ஹே. அனாஜ் இப்போ அந்த கட் பண்ண பிறகு அந்த தானியங்கள் எல்லாம் இது பண்ணி சீரமைச்சு கட் பண்ண பிறகு அந்த வர தானியங்களை என்ன பண்ணுறாரு, அனாஜ்கோ அந்த தானியங்களை காடியோ மே வண்டிகளில் லாத்கர் அப்படின்னா வண்டிகளில் போட்டுட்டு லோட் பண்ணிட்டு வண்டியில் ஃபுல்லாக லோட் பண்ணிட்டு லோட் பண்ணுறது தான் என்னது லாத்கர். பாசார் மே மார்க்கெட்டில் பேஜ்தே ஹே அனுப்புறாரு. வஹான் சே அங்கிருந்து ஹம் நாம அனாஸ் கோ கரீதே ஹே நம்ம மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம், அந்த கிரெயின்ஸை வாங்குவோம். ஏஹி இவரே தான் கிசான் இந்த இந்த விவசாயி தான் தர்க்காரியாம் பி பைதா கர்த்தே ஹே. தர்க்காரியாம் அப்படின்னு சொன்னால் காய்கறிகளையும் நமக்காக தயார் செய்து கொடுக்கிறார், அதுதான் தர்க்காரியாம்பி காய்கறிகளையும் பைதா கர்த்தாக அதாவது தயார் பண்ணுறது உருவாக்கி நமக்காக கொடுக்கிறார். அதான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன இது ரோட்டி பற்றி சொன்னோம். ரோட்டின்னா உணவு, உணவு கொடுப்பவர் யார் அப்படின்னு சொன்னால் நமக்கு யார், விவசாயி, அவரை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆள் மக்கான், வீடு கட்டுற ஆள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மக்கான் அப்படின்னா வீடு, வீடு பனானே வாலே கோ வீடு கட்டுபவரை ராஜ் கஹதே ஹே. ராஜ் அப்படின்னு சொன்னால் மேஸ்திரி அப்படின்னு நாம் சொல்வோம். ராஜ் ஈட் அவர் சிமெண்ட் சே மக்கான் பனாத்தே ஹே. ஈட் அப்படின்னு சொன்னால் செங்கல், அவர் மற்றும் சிமெண்ட், சிமெண்ட்னால அதான் சிமெண்ட் சே. ஈட் அவர் சிமெண்ட் சே செங்கல்னாலையும் சிமெண்ட்னாலையும் மக்கான் வீட்டை பனாத்தே ஹே கட்டுவார். படாயி லக்கடி சே கிவாட் அவர் கிடுக்கி பனாத்தே ஹே. படாயின்னா கார்பெண்டர், கார்பெண்டர் என்ன பண்ணுவார், விறகுனால வுட்டுனால என்ன பண்ணுவார், லக்கடின்றது வுட்டு, லக்கடி சே வுட்டுனால கிவாட், கிவாடுன்னா கதவுகளையும் அவர் கிடுக்கி, கிடுக்கின்னா ஜன்னல்கள் பனாத்தே ஹே. வே ஹமாரேலியே அவர் நமக்காக அதான் ஹமாரேலியே நமக்காக அதுன்றது ஹமாரேலியே. மேஸ் குர்சி அல்மாரி பி பன்கர் தேத்தே ஹே. அவர் நமக்காக மேஸ் மேஜையும் குர்சி டேபிள் சேர்லையும் அலமாரி அல்மாரும் நமக்கு செய்து தருகிறார் அப்படி. அலமாரியையும் அதுதான் அலமாரி பி பன்கர் செய்து கொடுத்து தருகிறார், அதுதான் பன்கர் தேத்தே ஹே. மக்கான் பன்னே மே வீடு கட்டுவதில் ராஜ் அவுர் படை ஹமாரி மதத் கர்த்தே ஹே. ராஜ், ராஜ்னா மேஸ்திரியும் படை கார்பெண்டரும் ஹமாரி நமக்கு மதத் உதவி செய்கிறார்கள் கர்த்தே ஹே. அடுத்தது ஹமே பஹன்னே கே லியே கப்படே சாரியே. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், வீட்டை பார்த்துட்டோம், சாப்பிட்றதுக்கு இது பார்த்துட்டோம், யார் யாரெல்லாம் கொடுக்கறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னது, உடுத்திக்கிறதுக்கு ஆடைகள் தேவை இல்லையா, அதை செய்கிறவரை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஹமே நமக்கு பஹன்னே கேலியே அணிந்து கொள்வதற்கு கப்படே துணிகள் தேவை சாகியே. ஏ கப்படே இந்த துணிகளை கஹான் சே ஆத்தே ஹே. இந்த துணிகள் அதான் ஏக்கப்படே கஹான் சே எங்கிருந்து ஆத்தே ஹே வருகிறது. பஹலே கிசான் கேத்தோம் மே கபாஸ் பைதா கர்த்தே ஹே. முதல்ல பஹலே கிசான் விவசாயி நிலங்களில் கேத்தோம் மே கபாஸ், கபாஸ் அப்படின்னு சொன்னால் ரா காட்டன் ப
பஞ்ச இது பண்ணுறார், தயார் பண்ணுறார். பைதா கர்த்தேஹ, அந்த பஞ்சிலிருந்து, ருயி ருயின்னு சொன்னால் அந்த பஞ்சிலிருந்து காட்டன் எடுப்பாங்க. சே தாகா, அந்த நூலெல்லாம் எடுத்துட்டு, அதான் தாகான்றது நூல், அந்த பஞ்சிலிருந்து என்ன பண்ணுவாங்க, நூலை எடுப்பாங்க, அந்த நூலை தான் தாகான்னு சொல்லுவாங்க. தாகா பனாக்கர், அதை தாகா த்ரெட்டை எடுத்துட்டு கப்படா புனுத்தே ஹ, புனுத்தே கப்படான்னா துணி, துணியை புனுத்தேன்னா நெஸ் நெய்வார்கள், அந்த வீவு பண்ணுவாங்க. ஓகேவா, கப்படே புனுனே வாலே கோ ஜுலாஹா கஹதே ஹ, துணியை நெய்பவரை நாம கப்படே புனனே வாலே கோ ஜுலாஹா கஹதே ஹ, ஜுலாஹான்னா வீவர் நெசவாளர் என்று சொல்வோம், ஜுலாஹான்னா வீவர் நெசவாளர். கஹதே ஹ சொல்வோம், சொல்கிறோம். ஏ கர்கோம் பர் கபடா புன்தே ஹ, இவர் அந்த கை தரினால, ஏ இவர் கர்கோம் அப்படின்னா தரினால, கர்கோம் பர் தரினால கப்படா துணிகளை புனுத்தேஹ, புனுத்தேஹன்னா நெய்வார் அப்படின்றது அர்த்தம். லோக் மக்கள் ஹத் கர்கே கே கப்படே பஹுத் சாஹத்தே ஹ, லோக் மக்கள் ஹத் கர்கே, ஹத் கர்கே அப்படின்னா ஹேண்ட்லூம் கைத்தறி, கே அதாவது ஹேண்ட்லூம் கப்படே துணிகளை பகுத் ரொம்பவும் சாகத்தே ஹ விரும்புவார்கள், மக்கள் இந்த கைத்தறி துணிகளை ரொம்பவும் விரும்புவார்கள். ரோட்டி கப்படே அவர் மக்கான் கே அலாவா, உணவு துணி மற்றும் வீடு மற்றும் இருக்கு, இன்னும் இருக்கு அப்படின்னு தான் அல்லாவா, ரோட்டி உணவு கபடே துணி மற்றும் அவர் மக்கான் வீடு கே அல்லாவா, இது இதுக்கு மேலையும் அல்லாவா, ஹமே நமக்கு பர்த்தன் அவர் ஆபூஷன் பி, பர்த்தன் அப்படின்னு சொன்னா வெசல்ஸ் பாத்திரங்கள், அவர் மற்றும் ஹமே நமக்கு பர்த்தன் பாத்திரங்களும் மற்றும் ஆபூஷன், ஆபூஷன்னா நகைகளும், ஆபூஷன் பி சாஹியே. ஸோ இப்போ வீடு கிடச்சிச்சு, சாப்பிட்றதுக்கு கிடச்சிச்சு, தென் வேற என்ன துணியும் போட்டுக்க துணி கிடச்சிச்சு, வீடு மட்டும் இருந்தால் போதுமா, அது வீட்டில் என்ன தேவை, பாத்திரம் தேவை. சரி பாத்திரம் மட்டும் போதுமா, கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை, நகைகளும் தேவை, அதுதான் ஆபூஷன் பி சாஹி. ஸோ நம்ம வீடு கிடச்சிச்சு, தென் சாப்பாடு கிடச்சிச்சு, போட்டுக்க துணி கிடச்சிச்சு, இதெல்லாம் கிடச்சாலும் நமக்கு வேற என்ன தேவை, சமைக்கிறதுக்கு பாத்திரம் தேவை. சமைக்கிறதுக்கு பாத்திரம் ஆன பிறகு அந்த சமையலெல்லாம் அந்த வேலை முடிஞ்ச பிறகு போட்டுக்கிறதுக்கு நகைகள் தேவை, அதுதான் ஹிந்தியில் ஆபூஷன் அப்படின்னு சொல்லும், ஆபூஷன் பி சாஹியே, நகைகளும் வேண்டும். ஆபூஷன் சோனே சே பனாதே ஹ, நகைகள் ஆபூஷன், சோனே சே சோனேன்னா தங்கத்தினால், சோனே அப்படின்னா தங்கம், சோனே சே தங்கத்தினால், பனாதே ஹ செய்வார்கள், ஆபூஷன் பனனே வாலே கோ சோனார் கஹதே ஹ, நகைகளை ஆபூஷன் பனனே வாலே கோ தயார் செய்பவரை சோனார் கஹதே ஹ, சோனார் அப்படின்னு சொன்னால் பொற்கொல்லர், கோல்ட் ஸ்மித்னு நம்ம சொல்வோம், சோனார்னு என்ன பொற்கொல்லர், அவரை நம்ம என்ன சொல்வோம், கோல்ட் ஸ்மித்னு சொல்வோம். கஹதே ஹ சோனே சே, இந்த கோல்டுனால நமக்கு வேற என்ன கிடைக்கும், கங்கண், கங்கண்னா வளையல், ஜஞ்சீர், ஜஞ்சீர்னாக்க செயின், அங்கூட்டி, அங்கூட்டின்னா மோதிரம், ஆதி பனாதே ஹ மற்றும் பல செய்வார்கள், என்னென்ன செய்வாங்க, இந்த கோல்டுனால
சோனே சே தங்கத்தினால் கங்கண் கங்கண்ண வளையல் ஜஞ்சீர் செயின் அங்கூட்டி மோதிரம் ஆதி மற்றும் பனாதேஹ மற்றும் பல செய்வார்கள் சோனார் சாந்தி கே சாமான் பி பனாதேஹ இந்த பொற்கொல்லர் வேற என்ன செய்வாரு சாந்தி கே சாந்தி அப்படின்னு சொன்னா சில்வர் அந்த சில்வர்னா என்ன சொல்வோம் நம்ம வெள்ளினால செய்யக்கூடிய பாத்திரம் சாந்தி கே வெள்ளியின் சாமான் பி வெள்ளியால செய்யப்படுற பொருட்களையும் பனாதேஹ செய்வார் சாந்தி சே இப்ப சில்வர்னால என்ன செய்வாரு வெள்ளியால என்ன செய்வாரு அப்படின்னா தாலி கிளாஸ் ஆதி பனாதேஹ தாலின்னா தட்டு கிளாஸ்னா டம்ளர் ஆதி மற்றும் பல பனாதேஹ செய்வாரு லோஹார் பி ஹமே ஹமாரே காம் கே ஹே ஸோ லோஹார் அப்படின்னு சொன்னால் யார் கொல்லர் அந்த இரும்படிப்பாங்க இல்லையா அவர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் கொல்லர்னு சொல்லுவோம் கொல்லரும் அதான் லோஹார் பி ஹமாரே நம்முடைய காம் கே ஹே நமக்கு நம்மளோட வேலைக்கு இருக்கிறார்கள் லோஹார் லோஹே கே சாமான் பனாதே ஹே இந்த கொல்லர் என்ன பண்ணுவார் லோஹே கே லோஹேன்னா இரும்பு இரும்பு சம்பந்தமான லோஹே கே அதான் இரும்பு சம்பந்தமான சாமான்கள் அதான் சாமான பனாதே ஹே செய்வார் கிசான் ராஜ் படாயி ஜுலாஹா சோனார் லோஹார் ஆதி பேஷ்வார் ஹே யார் யார் ஃபார்மர் கிசான் ராஜ் மேஸ்திரி படாயி கார்பெண்டர் ஜுலாஹா வீவர் சோனார் கோல்ட்ஸ்மித் லோஹார் தங்க இவர் இரும்படிக்கிறவர் ஆதி இவங்க எல்லாருமே பேஷேவார் ஹே பேஷேவார்னா யாரு தொழிலாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் இந்த லெசனுடைய பகுதி இப்போ இந்த லெசனை பார்த்தீங்க இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிராத்மிக் எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து இந்த ஒவ்வொரு லெசன்லேயும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மீனிங்ஸ் கொடுப்பாங்க ஆப்போசிட்ஸ் கொடுப்பாங்க ஃபில்இந்த பிளாங்க்ஸ் கொடுப்பாங்க மேட்ச் த ஃபாலோயிங் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும் இந்த மீனிங்ஸ் கொடுக்கறது அவங்கவுங்க லாங்குவேஜில் அவங்கவுங்க எழுதிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்காரங்க தமிழில் எழுதிக்கலாம் தெலுங்குக்காரங்க தெலுங்கில் எழுதிக்கலாம் இல்லை இங்கிலீஷில் எழுதுகிறவங்க நினைக்கிறவங்க இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம் தென் கன்னடம் மலையாளத்திலையும் எழுதிக்கலாம் அதுதான் இப்போ பிராந்திய பாஷாமே அர்த் லிக்கோ ஸோ மீனிங்ஸ் ஹிந்தி இருக்கும் ஹிந்தி ஹிந்திக்கு நம்ம எந்தெந்த லாங்குவேஜ் எடுக்கிறோமோ அந்தந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் மீனிங்ஸு அந்தந்த லாங்குவேஜில் எழுதிக்கலாம் தாகா தாகா அப்படின்னு சொன்னால் நூல் அதாவது என்னது த்ரெட் எடுப்போம் இல்லையா அந்த துணியிலேருந்து அது அனாஜ் தானியம் தற்காரி காய்கறிகள் கிவாட் கதவு ஆபூஷன் அணிகலன் மக்கான் கட்டிடம் வீடு ஃபசல் விளைச்சல் படாயி தச்சர் கார்பெண்டர் குர்சி நாற்காலி பேஷேவர் பேஷேவர் அப்படின்னா தொழிலாளி நீங்கள் இங்கிலீஷில் வேணாலும் எழுதலாம் இதை மீனிங் தமிழில் கூட எழுதலாம் தென் நீங்கள் எந்தெந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜில் எழுதலாம் அதனால் இதை நம்ம பிராந்திய பாஷான்னு சொல்லி சொல்லுவோம் பிராந்தியம் அப்படின்னு சொன்னால் ரீஜினல் அதாவது நம்ம எந்த மாநிலத்தில் இருக்கிறோமோ இல்லை பல பேர் ஒரே மாநிலத்தில் இருப்பாங்க தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கேரளான்னா கேரளாவில் இருக்கிறவங்க அந்த எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்களோ நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் எழுதலாம் அதுதான் பிராந்திய அப்படின்னு சொன்னால் ரீஜினல் பாஷா அப்படின்னா லாங்குவேஜ் மே அந்த லாங்குவேஜில் அர்த்தலிக்கோ மீனிங்ஸை எழுதும் இப்போ இந்த மீனிங்ஸ் முடிஞ்சிடுச்சு நீங்கள் தமிழ் எழுதணும்னா தமிழ் இங்கிலீஷு எந்தல வேணாலும் எழுதிக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆப்போசிட்ஸ் ஹிந்தியில் ஆப்போசிட்ஸை
உல்டே அர்த்துவாலே சப்துன்னு சொல்லலாம், இல்லை உல்டே சப்துன்னு சொல்லலாம். உல்டேன்னா தலைக்கீழ், ஆப்போசிட். டேனா, டேனான்னா என்னது, கொடுக்கறது. லேனான்னா எடுத்துக்கிறது, அதாவது கொடுக்கறது வாங்கிக்கிறது, கொடுக்கல் வாங்கல் சொல்லுவோமே இல்லையா. தேனானா கொடுப்பது, லேனான்னா வாங்கிக்கிறது. கரீதுனா, கரீதுனா என்னது, வாங்கிக்கிறது. பை, பியூஐ பை. இங்க பேச்சுனா வாங்கிறது விற்கிறது, அதுதான். விற்றல் தான் என்ன சொல்வீங்க, பேச்னா. பனானா, பனானா அப்படின்னா தயார் செய்யறது. பிகாட்னா அப்படின்னா உடைக்கிறது. பிகாட்னா, பிகாட்னா உடைக்கிறது. அடுத்தது பகுத், பகுத்னா ரொம்ப நிறைய. கம், குறைவாக கம்மியாக அப்படின்றது. இப்போ நம்ம ஃபிலிந்த பிளாங்க்ஸை நம்ம பார்க்க போகிறோம். காலி ஜகஹோம் கோ பரியே, இல்லை காலி அப்படின்னு சொன்னால் காலியான, ஜகஹோம் அப்படின்னு சொன்னால் இடங்களை, கோ இடங்களை அதுதான் அர்த்தம். பரியே நிரப்புங்கள், ஃபில் பண்ணுங்க அப்படின்றது அது அர்த்தம். ஃபிலிந்த பிளாங்க்ஸ்னு இங்கிலீஷில் நம்ம சொல்வோம். கிசான் டேஷ் பி பைதா கர்த்தேக, கிசான் விவசாயி, டேஷ் டேஷையையும், பைதா கர்த்தாக, பைதான்னா விளைவிக்கிறார் அப்படின்றது அர்த்தம். பைதா கர்த்தேகன்னா விளைவிக்கிறார் அப்படின்றது அதோடைய அர்த்தம். தற்காரியம், இந்த டேஷில் என்ன வரணும், தற்காரியம். தற்காரியம்னா என்ன, காய்கறிகள் அப்படின்றது அர்த்தம். டேஷ் பகன்னே கேலியே கபடே சஹி, டேஷ் பகன்னே கேளியே அணிவதற்கு, பகன்னே கேளியேன்னா அணிவதற்கு, கபடே துணிகள், சஹியே தேவை. யாருக்கு தேவை துணிகள், நமக்கு தான் தேவை, அதனால நமக்குன்றது ஹிந்தியில ஹமே. நெக்ஸ்ட் மக்கான் பனனே வாலே கோ டேஷ் கஹதே ஹே, மக்கான் வீடு கட்டிடம், இதை கற்றவரை, அதுதான் பன்னேவாலே கற்றவரை, கோ அவரை டேஷ் கஹதே ஹே என்னன்னு சொல்லுவோம், வீடு கட்டுறவனா இல்லை கட்டடம் கட்டுறவரை நாம் என்னன்னு சொல்லுவோம், ராஜ்னு சொல்லுவோம். ராஜ்னா என்ன, மேஸ்திரி. நெக்ஸ்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். சோனார் டேஷ் கே சாமான் பி பனாதே ஹே, சோனார், சோனார்னு சொன்னா அந்த யாரு, நம்ம கோல்ட்ஸ்மித். கோல்ட்ஸ்மித் டேஷையும், அதாவது டேஷ் கே சாமான் பி சாமான்களும், பனாதே ஹே செய்வாரு. ஸோ சாந்தி, அந்த டேஷ்ல என்ன வரணும், சாந்தி. சாந்தி அப்படின்னு சொன்னா சில்வர் வெள்ளி. இப்போ அடுத்தது என்னது அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங். வாக்கியோமே மிலாயியே, இந்த வாக்கியம் அப்படின்னா சென்டென்ஸ், சென்டென்சஸை ஜாயின் பண்ணுங்க, அதுதான் வாக்கியோமே மிலாயியே, ஜாயின் பண்ணுங்க, சென்டென்சஸை ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கிசான், கிசான் என்ன பண்ணுவார், கே ஜோத்தே ஹே நிலத்தை உழுவார், அதுதான் கிசான் விவசாயி. விவசாயி என்ன பண்ணுவார், நிலத்தை உழுவார், அதுதான் கிசான். கே ஜோத்தே ஹே. அடுத்தது ஜுலாஹே, ஜுலாஹே அப்படின்னா வீவர் நெசவாளர். இவர் என்ன பண்ணுவார், கப்படா புன்னுத்தே ஹே, கப்படா துணிகளை, புனுத்தே அப்படின்னு சொன்னால் நெய்தல் அப்படின்றத அர்த்தம், துணிகளை நெய்வார் அப்படின்றது தான் அர்த்தம். ராஜ், ராஜ் என்ன பண்ணுவார், மக்கான் பனாதே ஹே, வீடு அல்லது கட்டிடங்களை கட்டுவார், அதுதான் மக்கான் பனாதே ஹே. படாயி, இவர் என்ன பண்ணுவார், லக்கடி கி சீஸும் பனாதே ஹே, லக்கடின்னா உட்டு, உட்டுனால என்ன பண்ணுவார், பனாதே ஹே, உட்டுனால பொருட்களை செய்வார். என்ன சீஸு, நம்ம பார்த்தோம் இல்லையா நாற்காலி அலமாரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, லக்கடிக்கு உட்டுனால.
சீஸும் பொருட்கள் பனாத்தே ஹே செய்வாரு. அடுத்தது சோனார். சோனார்ன்றவர் யாரு? கோல்ட் ஸ்மித். இவர் என்ன பண்ணுவாரு? சோனே சே தங்கத்தினால் ஆபூஷன் நகைகளை பனாத்தே ஹே செய்வாரு. அடுத்தது இப்போ நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம், க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம்? பிரஷ்னம், க்வெஸ்சன். பிரஷ்னோம்னா க்வெஸ்சன், பிரஷ்னோம் கே க்வெஸ்சன்ஸுக்கு உத்தர். உத்தர்னா என்ன? ஆன்சர். ஏக் ஏக் ஒவ்வொரு வார்த்தையாக, வாக்கியோ மே சென்டென்ஸாக, லிக்கியே எழுதுங்கள். இதுதான் அதோடைய அர்த்தம். ஹமே கின் கின் சீஸோம் கி ஜரூரத் ஹே. ஹமே நமக்கு கின் கின் எந்தெந்த சீஸோம் பொருட்களின், சீஸோம் கீன பொருட்களின், ஜரூரத் ஹே தேவை. ஹமே நமக்கு தீன் சீஸோம் கி மூன்று பொருட்களின், அதுதான் தீன் சீஸோம் கி ஜரூரத் ஹே தேவை. அது என்னென்ன? ரோட்டி, கப்படா அவுர் மக்கான். ரோட்டி உணவு, கப்படா அப்படின்னா துணி, மக்கான் அப்படின்னா வீடு. அடுத்தது கிசான் கஹா ரஹதே ஹே. விவசாயி கிசான் கஹா எங்கே, ரஹதே ஹே வசிக்கிறார் இருக்கிறார். கிசான் காவோமே ரஹதே ஹே. விவசாயி கிசான் காவோமே அப்படின்னா கிராமங்களில், ரஹதே ஹே வசிக்கிறார். மக்கான் பனானே மே கவுன் கவுன் ஹமாரி மதத் கர்த்தே ஹே. மக்கான் வீடு, பனானே மே கட்டுவதில், கவுன் கவுன் யார் யார், ஹமாரி நம்முடைய, மதத் கர்த்தே ஹே மததுன உதவி, கர்த்தே ஹே செய்கிறார்கள். மக்கான் பனானே மே ராஜ் அவுர் படாயி ஹமாரி மதத் கர்த்தே ஹே. மக்கான் பன்னே மே வீடு கட்டுவதில் ராஜ், ராஜ்னா யாரு? மேஸ்திரி. அவுர் படாயி தச்சன் கார்பெண்டர். ஹமாரி நம்முடைய, மதத் உதவி, கர்த்தே ஹே செய்கிறார். அடுத்த க்வெஸ்சன், ஆபூஷன் பனானே வாலே கோ கியா கஹதே ஹே. ஆபூஷன் அப்படின்னு சொன்னா நகைகள். நகைய பனானே வாலே தயார் செய்கிறவங்க, செய்பவர்களை கோ கியா கஹதே ஹே என்னன்னு சொல்லுவோம்? ஆபூஷன் பனானே வாலே கோ சோனார் கஹதே ஹே. ஆபூஷன் நகைகளை பனானே வாலே கோ தயார் செய்பவர்களை சோனார், சோனார்னா கோல்ட் ஸ்மித், கஹதே ஹே சொல்வோம். இதுதான் அந்த க்வெஸ்சன்ஸ்.